காரைக்கால் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் சார்பில் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிஏஏவுக்கு எதிராக போராடிய இஸ்லாமியர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் போராட்டம் நடத்திய இஸ்லாமியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவத்தை கண்டித்து காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் சார்பில் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இஸ்லாமியர்கள் மீது நேற்று இரவு போலீசார் தடியடி நடத்தினர். இதனிடையே இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இஸ்லாமியர்கள் மீது தடி நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட சுமார் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கையில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஆகிய சட்டங்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சென்னையில் இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்திய தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்களுக்கு எதிராக இந்தியாவெங்கும் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே சாஹின்பாக் என்ற பகுதியில் மாத கணக்கிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அமைதி பூங்காவான தமிழகத்திலும் அமைதியான முறையில் இந்த சட்டங்களுக்கு எதிராக எந்தவிதமான அசம்பாவிதங்களும், அதாவது கல்வீச்சு போன்ற சம்பவங்கள் இல்லாமல் அமைதியான முறையிலே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே நேற்றைய தினம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் சாத்வீகமாக நடந்த அந்த போராட்டத்தில் தமிழக காவல்துறை அத்துமீறி உள்ளே நுழைந்து தடியடி நடத்தி ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் பார்க்காமல் தலையிலே அடித்து காயங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது முஸ்லீம்களை அதிர்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறது. சாத்வீகமான முறையிலே ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாவது என்று சொன்னால் அது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை புரிய வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள், அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் பதவியீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதேபோன்று இந்த என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசு சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மத்திய அரசாங்கம் இந்த முஸ்லீம்களோடு விளையாடக்கூடிய இந்த பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என்பதை உரக்க சொல்வதற்காக காரைக்காலிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதிலே கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக தங்களுடைய அந்த கோஷங்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக எந்த விதமான போராட்டங்கள் இனி நடந்தாலும் அதில் அவர்கள் போராடுவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக, இரண்டாவதாக, தமிழக அரசு உடனடியாக ஆசாதி 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 கண்டி